சினி சமூகணியர்களுக்கு வணக்கம். ஆயுர்வேதம் குறித்து இப்போ போதி தர்மர் மாதிரி ஜோதிகாவங்க எதுக்காக இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ சோசியல் மீடியாஸ்ல பேசப்பட்டு வருது. சில நாளுக்கு முன்னாடி ஜோதிகாவங்களும் சூர்யா அவங்களும் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதை பத்தின ஒரு பதிவை தான் ஜோதிகாவங்க பதிவிட்டு இருக்காங்க. ஆயுர்வேதத்துல மாயாஜாலம் இருக்கு, அந்த மாயாஜாலம் குறித்து தான் ஜோதிகாவங்க சொல்லியிருக்காங்க. அதுல அவர் என்ன விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, என்னோட வாழ்க்கையில 21 நாள் வந்து ரொம்பவே நிறைவான ஒரு நாளா ஒதுக்கி இருக்கேன். உண்மையான மந்திரம் இயற்கையில எல்லாத்தையுமே குணப்படுத்தும் சக்தி படைத்தது என்று என்னை நம்ப வச்ச இடம். இந்தியர்கள் ஆகிய நாம் நம்மளோட நாட்டோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் ஆயுர்வேதம் மற்றும் யோகா பயிற்சி, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்த அறிவியல், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அதுதான், இதை செய்யறது மூலமா அதை நம்ம மதிக்கணும். இந்த மாயாஜால அறிவியலை நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் லைக்கும் போட்டு அதுக்கான கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க. இது மாதிரிதான் கார்த்தி அவரும் அவங்க குடும்பத்தோட வெளியில போயிருக்காரு. அந்த புகைப்படத்தையும் அவரு பதிவிட்டு இருந்தாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய குழந்தை, மனைவி இந்த மாதிரி எல்லாரையுமே காமிச்ச புகைப்படம் வந்து வெளியாகி இருந்துச்சு. முதல் முறையா கார்த்தி அவருடைய மகன் புகைப்படம் வெளியாகி இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இதுக்கும் லைக் பண்ணி வராங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவரு வெளியில போயிருக்கிறதுனால, ஏன்னா இந்த கொரோனா காரணமா எல்லாம் வந்துட்டு எங்கேயுமே போகாம இருந்தாங்க. இப்ப அவங்க வெளியில போயிருக்காங்க. சோ இந்த போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆடியோ லான்ச் அப்படின்னாலே அஸ்வின் அவர் தான் ஞாபகம் வருவாரு. இப்ப மறுபடியும் அஸ்வின் அவரு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டும் நிறைய பேர் வந்துட்டு இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு மீம்ஸ், ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வராங்க. இப்ப அவரு போட்ட போஸ்ட் என்னன்னா, இது ரொம்பவே நம்ப முடியாத ஒரு தருணம். அந்த குரல்கள் எல்லாம் இன்னும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. இது ரொம்பவே அருமையான அன்பு. எல்லா புகழும் இறைவனுக்கே. மக்களோட அன்பால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த பதிவெல்லாம் அவரு ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த பதிவை பார்த்துட்டு அஸ்வின் அவர்களுடைய ரசிகர்களும் ரொம்பவே ஆறுதலா நிறைய லவ் அண்ட் சப்போர்ட்டை இப்ப வரைக்குமே கொடுத்துட்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் என்ன சொல்ல போகிறாய், இப்ப ரிலீஸ் டேட் ரொம்பவே தள்ளி போயிருச்சு. இப்ப அது மட்டும் கிடையாது, நிறைய படத்தோட ரிலீஸ் டேட் ரொம்பவே தள்ளி போயிருக்கு. படம் எல்லாம் தள்ளி போறதுனால ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொரோனா வேற ஒரு பக்கம் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. சோ இப்ப வந்து திரையரங்குகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த இந்த படங்கள் எல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் வரும். இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வலிமை படம் தள்ளி போனதுனால எல்லாரும் ரொம்பவே இப்ப சேட் ஆயிருக்காங்க. இந்த படத்துக்காக இவ்வளவு நாளும் நாங்க காத்துட்டு இருந்தோம், அடுத்தடுத்து அப்டேட் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், மறுபடியும் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னு சோசியல் மீடியாஸ் ஃபுல்லா இப்ப அதை பத்தின பேச்சுகள் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ரொம்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. சீக்கிரமா இந்த கொரோனா சரியாகி வலிமை படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல சினிமா நியூஸ் வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.